ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு காஃபி வித் சாரா. இத்தனை நாளாக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா, யூஎஸில் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து சுற்றி பார்த்துருக்கோம். அதுவும் கலிஃபோர்னியாவில் நாங்கள் இருக்கக்கூடிய சாண்டியாகோலையும் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹோம் டூர். நாங்கள் அமெரிக்காவுக்கு வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா வந்து ADU அப்படிங்கிற ஒரு இடத்துல தங்கியிருந்தோம், இல்லைனா வந்து சிம்பிளாக ஃபர்னிஷ்டு ஹோம் அப்படின்னு சொல்லலாம். யூஎஸ்க்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டக்குன்னு போய் ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்துட முடியாது, அதுக்கு நிறைய ப்ராசஸ் ப்ரொசீஜர்லாம் இருக்குது. இங்கே வந்த புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் ரூம் போட்டு தங்குவோம், அப்படி இல்லைனா வந்து ஆஃபீஸில் அக்காமடேஷன் பண்ணி தருவாங்க. நாங்களுமே வந்து ஆஃபீஸ் ப்ராஜெக்ட் ஒர்க் காரணமாக தான் வந்து இந்த ஊருக்கு வந்தோம். பட் எங்களுக்கு ஆஃபீஸ் சைட்லேருந்து எந்த அக்காமடேஷன் அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணாததால் நாங்கள் வந்து என்ன டிசைட் பண்ணோம் அப்படின்னா, போன உடனே வந்து ஒரு ஃபர்னிஷ்டு ஹோமில் போய் இருப்போம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணோம். இந்த ஃபர்னிஷ்டு ஹோம் இல்லைனா வந்து ADU அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், வாங்க போகலாம். நாங்கள் வந்து இந்தியாவில் இருக்கும் போதே வந்து நெட்டில் வந்து நிறைய தேட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்தியன் கம்யூனிட்டி பக்கத்தில் வந்து நாங்கள் தேட நேரத்தில் எங்களுக்கு எந்த அப்பார்ட்மெண்ட்டும் வந்து டைரெக்டாக போய் ஆக்குப்பை பண்ணுற மாதிரி கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் நம்ம போன உடனே வந்து ஃபர்னிஷிங்ஸ், அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள் இதெல்லாம் வாங்கி வைக்கிற மாதிரி இருக்கும் அவசர அவசரமாக அப்படிங்கிறதுனால, ஃபஸ்ட்டு போன உடனே வந்து ஒரு ஃபர்னிஷ்டு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியாச்சு. அதுவும் நம்ம சின்ன குழந்தைங்களோட வரும்போது வந்து இந்த மாதிரி ஃபர்னிஷ்டு அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து நிஜமாகவே நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களுக்கு இந்த சாண்டியாகோ கவுண்டிலேயே இருக்க எஸ்காண்டிடோ அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் வந்து இந்த ஃபர்னிஷ்ட் ADU கிடச்சிது. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் ஆஃபீஸ் ஒர்க்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 மைல் தூரத்தில் தான் இருந்தது. அதே இடத்துல தான் வந்து இந்தியன் கம்யூனிட்டியுமே இருந்தாங்க. நாங்கள் தங்கியிருந்த இந்த ADU பார்த்தீங்கன்னா இருந்த இடம் வந்து ஒரு பக்கா ரெசிடென்ஷியல் பிளேஸு, இங்கே அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் எதுவும் கிடையாது, எல்லாமே பெரிய பெரிய இண்டிவிஜுவல் ஹவுசஸ் தான். இங்கே இந்தியன் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுமே வந்து யாருமே இல்லை. இந்த ADU நாங்கள் எடுத்து தங்கினதுனால இதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பின்னாடி வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ நாங்கள் இருந்தால் அந்த போர்ஷனை பார்க்கறதுக்கு தான் வந்து நம்ம கதவை திறந்து உள்ளே போய்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து அவுட் ஹவுஸ் போர்ஷன் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு பதிலாக ADU ஆக்சசரி டுவெல்லிங் யூனிட் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. பொதுவாகவே அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு வீடுமே ஒரு 1/2 ஏக்கர், மினிமம் ஒரு 6 கிரவுண்ட் அந்த மாதிரி ஸ்பேஸில் தான் இருக்கும். இப்போ முன்னாடி நம்ம பார்த்தோம்னா வந்து இந்த ஹவுஸ் ஓனரோட வீடு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்கு இல்லையா, பின்னாடி இருக்க பாக்கி இடமும் வந்து அவங்களது தான். இந்த மாதிரி பின்னாடி இருக்க காலி பிளாட்டில் வந்து லீகலாக வந்து அவங்க ஒரு செகண்டரி ஹவுஸ் இல்லைனா வந்து ஒரு ரெண்டாவதாக வந்து ஒரு சின்ன வீடோ இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ வந்து அவங்க கட்டிக்கலாம். இந்த வீட்டை தான் ADU அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து அவங்க தனியாக விற்க முடியாது, ஆனால் வந்து இதை அவங்க வந்து ரெண்ட்டுக்கு விடுறதுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். அந்த சின்ன கேட்டை திறந்துட்டு நம்ம உள்ளே வந்தோன்னா பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து கார்டன் ஏரியா இருக்குது. ஸோ வந்து ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கும் நாங்கள் இருந்த இந்த சின்ன வீட்டுக்கும் நடுவில் வந்து இந்த தோட்டம் இருந்தது. இங்கே வந்து நிறைய பழமரங்கள் செடிகள் எல்லாமே வச்சுருந்தாங்க. இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபிக் பிளான்ட்டு. ஸோ அந்த சீசனில் வந்து ஃபிக்ஸ் இருந்ததால் வந்து எல்லாமே காய்ச்சி வந்து ஒன்று ஒன்றா பழுத்துட்டு இருந்தது. இதெல்லாம் வந்து நாங்கள் பறித்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. அடுத்து வந்து நாங்கள் காட்டுறது பார்த்தீங்கன்னா வந்து லெமன். ஸோ எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த எலுமிச்சை பழங்கள்லாம். சதான் கலிஃபோர்னியா பார்த்தீங்கன்னா வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய எலுமிச்சை பழம் மரம், அதுக்கப்புறம் ஆரஞ்ச் ட்ரீஸு, அதுலேயும் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கும். சில சமயம் பார்த்தீங்கன்னா காய்ச்சி கொட்டி தரையில் வந்து அப்படியே வீணாக கூட போயிருக்கோம், அந்த அளவுக்கு வந்து இங்கே நிறையா வந்து காய்க்கும்னு சொல்லலாம். இந்த பகுதி வந்து ஓப்பன் ஸ்பேஸ், அவங்க வீட்டுக்கும் நாங்கள் இருந்த வீட்டுக்கும் நடுவில் இருக்க இடம் இது. இங்கே வந்து நம்ம ரெண்டல்ல எங்கே தங்கியிருந்தாலுமே வந்து அவங்களோட விஷயங்களை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அவங்க பர்மிஷன் இல்லாமல் நம்ம எதுவுமே செய்யக்கூடாது. அவங்க வந்து இந்த பழங்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் தேவைப்படுறப்போ அப்பப்போ ஒன்று ரெண்டு பறிச்சு யூஸ் பண்ணிப்போம். இந்த ஊரில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆரஞ்சு இருக்குது, மாண்டரின், டான்ஜரின், அதுக்கப்புறம் நேவல் ஆரஞ்ச், கிளமெண்டின் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். இது வந்து ஒரு வெரைட்டி ஆஃப் ஆரஞ்ச். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்தது, ஆனால் பயங்கர ஜூஸியாக இருந்தது இந்த பழம் சாப்பிட்றதுக்கு. இப்போ நான் கையில் எடுத்துகிட்டு வர இந்த ஆரஞ்ச் பார்த்தீங்கன்னா இது ஒரு வெரைட்டி ஆஃப் ஆரஞ்ச். இதை ஃபஸ்ட்டு டைம் அரிஞ்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. ஸோ உங்களுக்கும் நான் இப்போ அரிஞ்சு காட்டுறேன் பாருங்கள்.
இந்த ஊரில் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்க்கு பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமாக வந்து கிடைக்கும் நமக்கு. ஸோ இப்போ பாருங்கள் இது என்ன கலரில் இருக்குன்னு. உள்ளே வந்து நல்லா ரத்த கலரில் இருக்குது இதோட சுளைகள். வெளியில் ஆரஞ்சாக இருந்தாலும் உள்ளே வந்து பிளட் கலரில் இருக்கிறதுனால இதை தான் வந்து பிளட் ஆரஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஆரஞ்ச் வந்து நம்ம ஊரில் வந்து நான் பார்த்தது கிடையாது. உங்களில் எத்தனை பேர் இது போல் ஆரஞ்ச் வந்து பார்த்துருக்கீங்க, இல்லை இந்தியாவில் எங்கேயாவது யாராவது பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி, நம்ம ஊரில் இது விளையுதா எங்கேயாவது அப்படின்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இங்கே தான் கலிஃபோர்னியாவில் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இப்போ நம்ம முக்கியமான சில விஷயங்களுக்கு வருவோம். நாங்கள் ஏன் வந்து ஏடிஓ சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊருக்கு வந்தோடனே நான் சொன்ன மாதிரி டக்குன்னு ஒரு அப்பார்ட்மெண்ட் கண்டுபிடிச்சி நம்ம வாங்க வேண்டிய விஷயங்கள்லாம் வந்து உடனே உடனே வாங்குறது கஷ்டம். அதுவும் நம்ம குழந்தைங்களோட ட்ராவல் பண்ணும்போது நம்ம எல்லாத்தையும் செட் பண்ணுறதுமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம இந்த ஊருக்கு வந்து செட்டில் ஆகிற வரைக்கும் வந்து நம்ம இந்த மாதிரி இடங்களை சூஸ் பண்ணலாம். மினிமம் 3 மந்த்ஸ்லேருந்து 1 இயர் 2 இயர்ஸ் வரைக்கும் வந்து நம்ம கூட வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாங்க. பொதுவாகவே இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமுக்கு ஒர்க்குக்கு வரவங்க சூஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து ட்ராவல் நர்சஸ் எல்லாம் வந்து நிறைய இந்த ஏடியூ யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் வந்து பிஸ்னஸ் ட்ராவல் பண்ணுறவங்கலாம் வந்து நிறைய பேர் இங்கே 2-3 மாதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த ஏடியூஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எங்களுக்கு ஆஃபீஸ் அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ணாததுனால ஹோட்டலுக்கு பதிலாக நாங்கள் இது சூஸ் பண்ணோம். இப்போ நம்ம போய் இந்த ஹோம் டூரில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது நாம் போயிட்டுருக்கிறது வந்து இந்த வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ். அந்த பக்கம் வந்து வீட்டுக்கு ஒரு சைடு என்ட்ரன்ஸும் இருக்குது. பட் வந்து நம்ம லாக் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன், ஓப்பன் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இந்த மெயின் டோருக்கு தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த மெயின் என்ட்ரன்ஸ் வழியாகவே உள்ளே போவோம். வாங்க. உள்ளே நுழைஞ்ச உடனே வந்து ஒரு வெல்கம் கார்பெட் போட்டிருக்காங்க. நுழைஞ்சதுமே வீட்டோட ஃபஸ்ட்டு பகுதி பார்த்தீங்கன்னா அழகான ஒரு குட்டி கிச்சன் தான். இதில் வந்து ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4 பர்னர் கேஸ் ஸ்டவ் வச்சுருந்தாங்க. இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேஸ் வச்சு யூஸ் பண்ணுற பர்னர் தான் வச்சுருந்தாங்க. அது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருந்தது போனோடனே யூஸ் பண்ணுறதுக்கு. கீழே வந்து ஓடிஜி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராயர் யூனிட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து எல்லா விதமான ஸ்பேச்சுலாவும் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பேக்கிங்க்கு தேவையான மெஷரிங் கப்ஸ் உட்பட, அதுக்கப்புறம் ஸ்பூன்ஸு, அதுக்கப்புறம் வந்து ப்ரஷஸ் எல்லாமே இருந்தது. நெக்ஸ்ட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் ரெஸ்ட் இருந்தது, ஒரு டோஸ்டர் இருந்தது, அது மட்டும் இல்லாமல் வந்து ஸ்பேச்சுலா ஹோல்டருமே இருந்தது. அடுத்தது நம்ம வந்து நேராக கீழே வருவோம். கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஓடிஜிக்கு தேவையான விஷயங்கள்லாம் வச்சுக்கிறதுக்கு பேக்கிங் ட்ரேஸ், ஹேண்ட் க்ளவுஸ், பேக்கிங் க்ரில் இந்த மாதிரி விஷயம்லாம் இருந்தது. நெக்ஸ்ட்டு நம்ம திரும்பி லெஃப்ட் சைடு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து கிச்சனோட சிங்க் இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையிங் மேட்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கு கீழே வந்து டிஷ் வாஷர் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு தான் வந்து சிங்க் இருக்குது. இதில் 2 விதமான சிங்க் இருக்குது. ஒரு சிங்கில் வந்து கார்பேஜ் டிஸ்போசல் யூனிட் வச்சுருப்பாங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கார்புரேட்டர்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த குப்பையெல்லாம் வந்து அரைச்சி வெளியில் தள்ளிடும். சிங்க் ஏரியாவுக்கு மேலே வென்டிலேஷன் மற்றும் வெளிச்சத்துக்காக அழகான ஒரு விண்டோ இருக்குது. அண்ட் விண்டோ சில்லில் வந்து ரொம்ப ரொம்ப அழகான கிளாஸ் ஜார்ஸ் இருந்தது. ஸோ நீங்கள் கொண்டு வந்த பொருளை போட்டு அழகாக அதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்ப தாட்ஃபுல்லாக இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள்லாம் பார்த்து பண்ணியிருந்தாங்க. அடுத்தது ஒரு க்ராக்கரி யூனிட். அண்ட் க்ராக்கரி யூனிட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபில்டாக இருந்தது. கப்ஸு, அதுக்கப்புறம் பேக்கிங் டிஷ்ஷஸ்ஸு, கிளாஸ் டம்ளர்ஸ், கிளாஸ் டிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக வந்து எல்லா விஷயங்களுமே வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு கீழே வந்து ஒரு வாட்டர் கெட்டில் வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்து நம்ம வாட்டர் ஹீட் பண்ணி குடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வைப்ஸு, டிஷ்யூ எல்லாம் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்தவுடனே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி கம் ஹீட்டிங் யூனிட்டும் இருக்குது மேலே. அடுத்தது ஃப்ரிட்ஜுக்கு மேலே ஒரு குட்டி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருந்தது. ஸோ அதுக்கு மேலே வந்து ஹோல்டிங் மேக்னெட்டிக் கிளிப்ஸ் எல்லாம் கூட வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி டீட்டெயில்ஸ் தான் வந்து ரொம்பவே வந்து அட்ராக்டிவாக இருந்தது. அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது நமக்கு போன உடனே. இங்கே வந்து நம்ம ஷாப்பிங் போகும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்கான கேரி பேக்ஸ் வச்சு ஹேங் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் கிச்சனோட ஓவரால் லுக். அண்ட் ஃபைனலாக வந்து இது ஒரு குட்டி கேபினெட் இருந்தது. இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணுற க்ராசரிலாம் வந்து நம்ம பாட்டில்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாத்துக்குமே கீழே வந்து ஸ்கிட் ஃப்ரீ மேட்ஸும் இருந்தது. நெக்ஸ்ட்டு நம்ம லெஃப்ட் சைடில் திரும்பினோடனே வந்து பேன்ஸ் அண்ட் பாட்ஸ் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. இதை தவிரையும் வந்து நிறைய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேன்ஸ் அண்ட் பாட்ஸும் இருந்தது கீழே கபர்டில். இப்போ நம்ம பார்க்குற இந்த டோருக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாண்ட்ரிக்கான ஸ்பேஸ் தான். கீழே வந்து இதில் வாஷிங் மிஷினும் மேலே வந்து ட்ரையருமே வந்து அட்டாச்சாக இருக்குது. ஸோ கீழே வந்து நம்ம அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு மேலே வந்து ட்ரையரில் தூக்கி போடலாம். அண்ட் சைடில் டிட்டர்ஜென்ட் வைக்கிறதுக்கான ஸ்பேஸும் இருக்குது. ஸோ ரொம்ப காம்பாக்டாக இருக்குது.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் ரூம்குள்ளே போகிறோம். பட் லிவிங் ரூம் உள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து லிவிங் ரூம் என்ட்ரன்ஸ்லேயே வந்து கிச்சனை ஒட்டின மாதிரி அழகான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி போட்டு அங்கே ரெண்டு ஹை சேர்ஸ் வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு டைனிங் டேபிள் மாதிரி வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது அண்ட் ஸ்பேஸ் சேவிங் ஐடியாவாகவும் இருக்குது. பக்கத்துலேயே வந்து ஒரு 2-seater கவுச் இருக்குது அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹைட் பெட் இருக்குது. இது வந்து நைட் டைமில் வந்து நம்ம பெட்டாக ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். டே டைமில் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் மாதிரியோ இல்லை வந்து ஜஸ்ட்டு கால் நீட்டி ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட் பெட், உள்ளே வந்து மேட்ரஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் ஓப்பன் பண்ணி நைட் வந்து ஒருத்தர் இதில் தாராளமாக படுத்துக்கலாம். நாம் பார்க்குறது வந்து ஒரு கிளாஸ் லைட் டோர். அது ஓப்பன் பண்ணோன்னா நமக்கான வெரண்டா ஒரு பேஷியோ ஸ்பேஸ் வந்து இங்கே இருக்குது. இது வந்து நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் மாதிரி தான், ஹாலோட ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து வெனீஷியன் பிளைண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைவசிக்காக வந்து நம்ம அதை போட்டு மூடி வச்சுக்கலாம். கதவை திறந்து வெளியில் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே அழகான ஒரு குட்டி திண்ணை இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 2 சேர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பக்கம் வந்து டீ டேபிள் மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா டெக் பாக்ஸ். இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிளீனிங்க்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்குது. வேக்யூம் கிளீனர், மாப்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்வீப்ஸ், அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இதில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி அங்கே வச்சிடலாம். இப்போ நம்ம மெயின் ஸ்பேஸ் ஆஃப் த லிவிங் ஏரியாவுக்கு வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட் இங்கே வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து ஒரு டோஸ்டர் வச்சுருக்காங்க அண்ட் மேலே வந்து டீ கோஸ்டர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே சார்ஜிங் பாயிண்ட் இல்லை பிளக் பாயிண்ட் இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸு, அதுக்கப்புறம் டிஸ்பிளேக்கு வந்து நிறைய அழகான பொம்மைகள் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அண்ட் வந்து டிவி அவங்களே கொடுத்துடுறாங்க அண்ட் இங்கே வைஃபை கனெக்ஷனும் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அவங்க வீட்டிலேருந்து எக்ஸ்டென்ஷனாக. அதுக்கு பாஸ்வேர்ட் ரூல்ஸ் எல்லாம் வந்து டோரில் எழுதி ஓட்டியிருக்காங்க. அண்ட் இங்கே ரிமோட் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே வந்து நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது லிவிங் ஏரியாவில். ஸோ நீங்கள் கொண்டு வந்த திங்ஸ் எக்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் லிவிங் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெக்லைனரும் இருந்தது. லிவிங் ஏரியாவுக்கும் பெட்ரூம்க்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு ஸ்லைட் டோர் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே வந்து ரொம்ப க்யூட்டான காம்பேக்டான ஒரு குயின் பெட்டோட வந்து ஒரு பெட்ரூம் இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெட் ஸ்ப்ரெட், பில்லோ கவர்ஸ் எல்லாமே போட்டு ரெடியாக வந்து நமக்காக வச்சுருக்காங்க. அண்ட் ஒரு சைட் டேபிள், அதில் ஒரு லேம்ப்பு, அந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. உள்ளே வந்து ரொம்ப அழகான பியூட்டிஃபுல் பிக்சர்ஸ் எல்லாம் வந்து மாட்டி வச்சுருக்காங்க. இங்கே வந்து கீழே ஒரு ட்ரிங்கெட் பாக்ஸ் வச்சுருக்காங்க. இது அகெயின் ஃபார் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக நம்ம திங்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பெட்டை சுற்றி வந்து குட்டி குட்டி மேட்ஸ் அண்ட் கார்பெட்ஸ் இருக்குது. பெட்ரூமில் வந்து ஃபேன் இருக்குது. பட் வந்து இந்த ஊர் ஃபேன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்லோவாக தான் ஓடும். ஏன்னா வந்து அது ரொம்ப தேவைப்படாது. பீக் சம்மர்ஸில் ஜஸ்ட்டு வந்து ஒரு சில்னஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக வந்து அது போட்டால் போதும். இங்கே பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏசி கம் ஹீட்டர் யூனிட் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த மோடில் வேணுமோ அதில் மாற்றி வந்து ஆன் பண்ணிக்கலாம். அடுத்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய வார்ட்ரோப் யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம க்ளோத்ஸ் ஹேங் பண்ணுறதுக்காக எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ ஹேங்கர்ஸ் உட்பட எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அயர்ன் போர்ட், கீழே வந்து லாண்ட்ரி போடுறதுக்கான லாண்ட்ரி பேஸ்கெட் இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா அயர்ன் பாக்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் இருக்க வார்ட்ரோப்பில் வந்து பெட்டிங்க்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்குது. எக்ஸ்ட்ரா பில்லோ கவர்ஸ், அதுக்கப்புறம் வந்து மேட்ரஸ் கவர், அப்புறம் வந்து பெட் ஸ்ப்ரெட், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுமே வந்து பார்த்து டீட்டெயிலாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்ததும் பதட்டப்பட்டு வந்து எல்லா விஷயத்தையும் வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இன்ஃபேக்ட் இங்கே வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுட்டு, ஸோ நிதானமாக அதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்த்து நீங்கள் மூவ் பண்ணி எல்லாத்தையுமே செட் பண்ணிக்கலாம். கடைசியாக நம்ம பார்க்குறது வந்து வாஷ்ரூம். ஸோ இதுக்கு ரெண்டு பக்கம் என்ட்ரன்ஸ் இருக்குது. பேசேஜ் வழியாகவும் வரலாம், அதுக்கப்புறம் பெட்ரூம்லேருந்தும் போகலாம். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வந்து ஒரு க்ளாசெட் இருக்குது, அதுக்கப்புறம் வாஷ்பேசன் அண்ட் ஆல்சோ கிளாஸ் பார்ட்டிஷன் போட்டு டிவைட் பண்ண ஒரு பாத்ரூம் இருக்குது தனியாக. ஸோ வந்து தண்ணி வெளியில் தெளிக்காமல் இருக்கும். ட்ரை ஏரியாவையும் வெட் ஏரியாவும் வந்து அழகாக தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. இதனால் வந்து வெளியில் வந்து ஈரம் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஏடியுக்கு மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி கண்டுபிடிச்சோன்னா furnishfinder.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் மூலமாக தான் கண்டுபிடிச்சோம்.
அதில் வந்து நீங்கள் ப்ராப்பர்ட்டியோட இமேஜஸ் அண்ட் ஃபோட்டோஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் ரிவ்யூஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் ஓனரை பற்றியும் இருக்கும் வீட்டை பற்றியும் இருக்கும். அது மூலமாக வந்து நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அக்ரிமெண்ட், கான்ட்ராக்ட் இல்லைன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நம்ம நல்லா கிளியராக படித்து பார்த்து தான் சைன் பண்ணணும். நமக்கு எல்லாம் ஒத்து வந்ததுன்னா மட்டும்தான் வந்து நம்ம அவங்க கூட அதை சைன் பண்ணணும். அதில் ரெண்டல் விஷயங்கள், காஷன் டெபாசிட், டிடக்ஷன்ஸ், மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா தெளிவாக படித்து பார்த்துட்டு தான் நம்ம சைன் பண்ணணும். ஏன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஓனரும் நம்மளும் வந்து அதில் இருக்க விஷயங்களை தான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி சாரா, காஃபி வித் சாராவிலிருந்து. நன்றி, வணக்கம்.